ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சுட்டு லைட்டாக ஒரு கப் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மூணு முட்டை, கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக பீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கேக் ஜெல் அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணுறதுனால கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதும் மறுபடியும் இப்போ நம்ம இதில் வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதெல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அரை கப் பட்டர் இல்லாட்டி ஆயில், இந்த ரெண்டில் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ஸில் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் நாலாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெனிலா எசன்ஸ், இன்னொன்று பைனாப்பிள், இன்னொன்று ஸ்ட்ராபெரி, இன்னொன்று சாக்லேட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளெயினாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒரு டின் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வெனிலா ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா பைனாப்பிள், அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி, அப்புறமா லாஸ்ட்டாக சாக்லேட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை வச்சு லைட்டாக அப்படி உள்ளே பண்ணிங்கன்னா டிசைன் மாதிரி அழகாக இருக்கும், கட் பண்ணுற போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 25-30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேக் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.